பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான கால வேலைக்காக நாங்கள் நன்றியுடமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இரண்டாவது நாளாக ராஜா இந்த உபவாச நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு ராஜா இந்த உபவாச நாளை எங்கள் அருமையான சபை மூலமாய் வைத்திருக்கிற இந்த காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை என் தேவன் தாமே நிறைவேற்றி தரும்படியாக என்னுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், மனபாரத்தோடு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே இந்த வார்த்தையில் கொண்டு போகிறதுக்காக நன்றியோடுமே ஸ்தோத்திருக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பூரண கிருபையினாலே ஒவ்வொருவரையும் ராஜா உம்முடைய தாங்கி வழி நடத்தி நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எந்த வேதனையோடு மனக்கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு தவிப்போடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இந்த உபவாசனில் நீர் ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய மகா பெரிய தேவக்கா கிருபைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணொலி மூலமாக காணுகிற ஒவ்வொருவரும் ராஜா நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினால மூடி மறைத்துக்கொள்ளும் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதியும். சகல துதி கணம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் ரட்சின் விற்பமான இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. கத்த நல்லவர், ஹாலேலூயா. இந்த காலவெளியிலே நம்ம தேவ சமூகத்தில் கூட்டி சேர்த்த அவர் அன்புக்காக நன்றியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேணும். ஆமீன், ஹாலேலூயா. நன்றியோடு கூட தேவ சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். ஹாலேலூயாம் என்று ஆனந்தம் என்னை இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஆமீன். ஹாலேலூயா. நாள் முழுவதும் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் துதியோடு கூட செலுத்துவோம், ஸ்தோத்திரத்தோடு செலுத்துவோம். கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஆமீன். இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இன்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே நடந்தே செல்லுவே சிங்க.
துதிக்க துதிக்க கர்த்தருடைய சமூகம் நம்மை பலப்படுத்துகிறது. தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தின் பாரங்களை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வைத்து கர்த்தர் நம்முடைய ஜபத்தை அங்கீகரிக்கும்படியே இந்த வேளையில் இந்த அருமையான பாடலை நாம் பாடுவோம். ஆவியில் மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜபத்தில் போராட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மன பாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். பரிசுத்த ஆவியா நவரே பரம பிதா உன்னதிய திருமூச்சோட பரம பிதா சந்தீரியில் திருமூச்சு நமக்காகவே துவார். என் ஆவியோ மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். என் ஆவியோ மனபாரத்துடன் இயேசுவை நோக்கி ஜெபம் செய்கிறேன். ஆரோ தினமும் என் சீர
நம்முடைய சித்தத்தின்படியே நாம் செய்கிறதானே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். அவருக்குள்ளாக எனக்கு அடைக்கலம் உண்டு, அவருக்குள்ளாக எனக்கு பாதுகாப்பு உண்டு, அவருக்குள்ளாய் அவருடைய வல்லமை எனக்காக வெளிப்படும். ஹாலேலூயா. தேவனை சார்ந்த வாழ்க்கையில் எனக்கு என்றைக்கும் விடுதலை, ஆவிலே விடுதலை, சூழ்நிலைகளிலே விடுதலை, எல்லா விதமான சத்துருவின் போராட்டங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா. நாம் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த அவர் விடுகிறதே இல்லை. அந்த தேவனை நாம் சோதரிப்போம். அவர் பரிசுத்தராயிருக்கிறார், பரிசுத்தராயிருக்கிறார். அவர் ஆளுகை செய்கிறார். உலகத்தில் நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதல் ஹாலேலூயா, நம்மை பலப்படுத்துகிற காரியம் அவர் ஆளுகை செய்கிறார். God is still on the throne. The All God Mighty. Hallelujah. Almighty God. Almighty God. He reigns. He reigns. Hallelujah. Pardon. Hallelujah. Hallelujah. For the Lord God of all. சர்வ வல்லவர், துதி உமக்கே, துதி உமக்கே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் தகப்பன். நாள் முழுவதும் உம்முடைய பரிசுத்த சமூகத்துக்குள்ள உன்னதமான நிழலுக்குள்ள நாங்கள் தங்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாம் நாள் ஜப வேளைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லோரும் எவ்வளோ ஜபத்தில் ஐக்கியப்பட முடியுமோ அவ்வளோவா ஜபத்தில் ஐக்கியப்படுங்க. நம்ம தேசத்தில் உள்ள சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக, இருளிலிருந்து ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வரும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாகலாம் நம்ம நேற்று தினத்தில் ஜெபித்தோம். இன்றைக்கும் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நேற்று கூட நம்ம தேச சமாதானத்துக்காக, குறிப்பாக மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் உள்ள சமாதானத்துக்காக நம்ம ஜெபித்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம குறிப்பாக நம்ம மக்களுடைய, தேசத்தின் மக்களுடைய ஒரு சுபிட்சத்திற்காக, வளமான வாழ்வுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மக்கள் பிரியமானவர்களே, இனாம் ஃப்ரீ கிஃப்ட்ஸ், ஃப்ரீபீஸ், இதை நம்பி இருக்கிறவங்கள இல்லாமல் நம்ம மக்களுடைய வாங்கு திறன் பெருகணும். எப்படியாவது நம்ம மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, பின்தங்கியவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, பெண்களுக்கு உதவி செய்யும்படியாக பல நல்ல திட்டங்களை அரசியல்வாதிகள் கொண்டு வராங்க. இன்னும் ஒருபடி மேலாக, இன்றைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட, இல்லாவிட்டால் விளிம்பு நிலையில் இருக்கிற, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற பெண்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குற ஒரு நல்ல திட்டம் இருக்குது. ஆனால் அந்த பெண்களும்
அவங்க தேவைகளுக்கு அவங்க வாங்கக்கூடிய அந்த வாங்கு திறன் அவர்களுக்குள்ளே பெருகணும். தேசத்தில் சுபிட்சம் இருக்கணும். எல்லா வீடுகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏழ்மை என்று இருக்கக்கூடாது. இப்படி என் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல சுபிட்சத்தையும் கர்த்தர் தேசத்தில் கட்டளையிடும்படியாக மக்களுடைய வளமான வாழ்வை கொடுக்கும்படியாக அவருடைய வாங்கு திறனை கர்த்தர் அவர்களுக்கு பெருக பண்ணும்படியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த குறிப்புக்காக இந்த வேளையிலேயும் பிரதர் சுந்தர்லால் ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறிப்புக்காக பிரதர் சுந்தர்லால் ஜெபிங்க. நம்ம மக்களுடைய வாங்கு திறன் கர்த்தர் பெருக பண்ணணும். வளமான வாழ்வு மக்களுக்கு வேண்டும். தேசத்தில் வறுமை கட்டோடு ஒழியணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இங்கே கூறப்பட்ட குறிப்புக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் நாட்டில் வாங்கும் திறன் அப்பா பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு தேவையான ஆண்டவரே. அப்பா, அவர் பொருளாதார வசதி பெருகட்டும் ஆண்டவரே. இயேசப்பா, அவர்கள் ஏழ்மை நிலை மாறட்டும் ஆண்டவரே. இயேசுராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நம்ம நாட்டில் நிறைய ஆண்டவரே வாங்கும் திறன் நற்று போயிருக்குது ஆண்டவரே. வேலை இல்லாத அப்பா கஷ்டம் இருக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் மாற்றி போடும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களெல்லாம் நல்ல வேலை கிடைக்க, நல்ல அப்பா அவளுக்கு பொருளாதாரம் வசதி கிடைக்க நீ கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. வாங்கும் திறன் அப்பா மேம்படட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் ஆண்டவரே. அப்பா, நீர் இறங்கும் ஆண்டவரே. எங்கள் அப்பா நாட்டில் அப்பா நல்ல அப்பா வளத்தை தரும் ஆண்டவரே. நல்ல வளத்தை தந்து எல்லோரும் ஆண்டவரே வாங்கும் திறன் பெற்று அவர் குடும்பம் சந்தோஷமாக இருக்க நீ அப்பா நீ கிருபை பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மீது மனம் இறங்கி அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆசீர்வதித்து எங்களை வாழவிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த பொதுவான குறிப்புகளை தாண்டி நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சில முக்கியமான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம மக்கள், நம்ம தேசத்தில் தனிநபர் சுதந்திரம் காக்கப்படணும். அவங்க எல்லாரும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்களுடைய மொழியை அவங்க பேச, அவங்க மொழியை பின்பற்ற, அவங்க விரும்புகிறது போல் இறைவனை தொழ, அவங்க உணவு பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் கண்ணியமாய் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் எல்லாரும் அவங்களுடைய மத நம்பிக்கையில், அவங்களுடைய கல்வி சார்ந்த காரியங்களில், உடை காரியங்களில், உணவு காரியங்களில் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் தனிநபர் சுதந்திரம் காக்கப்படணும். பிரியமானவர்களே, ஆதிக்க சக்திகள் நம்ம மக்கள் அடுக்கி ஒடுக்காமல் ஒரு சுயாதீனத்தோடு கூட, ஆனால் இறைவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அந்த தனிநபர் சுதந்திரம் காக்கப்படுவதற்காக நம்ம ஜெபிப்போம். சிஸ்டர் சோஃபியா ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளு. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஜெப குறிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தில் உள்ள அனைத்து குடிமக்களையும் ஆண்டவரே நம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தனி நபருடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்பட கிருபதாங்க. அவர்கள் விரும்புகிற ஆண்டவரே தெய்வத்தை தொழுது கொள்ள, அவர்கள் விரும்புகிற உணவை ஆண்டவரே அவர்கள் சாப்பிட, அவர்கள் விரும்புகிற கல்வியை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எந்த ஒரு கர்த்தாவே ஆண்டவரே தடையும் வந்துவிடாதபடிக்கு, எந்த ஒரு ஆதிக்க சக்தியும் நசுக்காதபடிக்கு ஆண்டவரே இது கர்த்தாவே அவர்கள் விரும்பின மாதிரி வாழ, அவர்கள் கர்த்தாவே எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அடிமைத்தனம் படுத்த வேண்டும் என்று விரும்புகிற அப்படிப்பட்ட ஆண்டவரே சக்திகள் எங்களுடைய தேசத்தை விட்டு விலக நீர் கிருபதாங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஏழையாக இருப்பதுனால, தாழ்ந்த ஜாதியாக இருப்பதுனால ஆண்டவரே, இதோ சிறுவர்களாய் சிறுமிகளாக இருப்பதுனால, பெண்களாக இருப்பதுனால ஆண்டவரே எந்த விதத்திலேயும் அவர்களுடைய சுதந்திரம் பாதிக்கப்பட விடாதீங்க ஆண்டவரே. ஏசப்பா இதோ கர்த்தாவே இறக்கம் செய்யுங்க கர்த்தாவே. விளையாட்டுத்துறையில் இருக்கிற எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்களே ஆண்டவரே, அப்படிப்பட்ட அவல நிலை இனி வராதபடிக்கு ஆண்டவரே எல்லா துறைகளிலேயும் ஆண்டவரே எல்லா நிறுவனங்கள்லேயும் எல்லா கல்வி சார்ந்த காரியங்கள்லேயும் உணவு பழக்கங்கள்
ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு தனி நபருடைய விருப்பங்களுக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் தர ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே எந்த விதத்திலேயும் ஆண்டவரே அவர்கள் நசுக்கப்பட விடாதீங்க ஆண்டவரே கிருபையா இறக்கம் செய்ய வேண்டுமாறு தாழ்த்தி செபிக்கிறோம் ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஆண்டவரே அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகாதபடிக்கு தனி நபர்களுடைய காரியங்கள் நசுக்கப்படும் பொழுது ஆண்டவரே எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயும் யாரும் போகாதபடிக்கு ஆண்டவரே கிருபையாய் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரும் ஆண்டவரே ஒரு சுதந்திரமாய் வாழுகிற ஒரு கிருபையை தர வேண்டுமாறு தாழ்த்தி செபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே ஆமென் ஹல்லேலூயா கர்த்தர் செய்கிற கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா நல்லொழுக்கத்தோடும் கண்ணியத்தோடும் தனி நபர் உரிமைகள் காக்கப்படணும் அதான் நம்ம சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அடையாளம் பிரியமானவர்களே மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக இந்த காலகட்டத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் ஒரு நல் இணக்கம் ஒரு இணக்கமான சூழ்நிலை நல்ல இணக்கமான சூழ்நிலை நல் இணக்கம் மதம் சமூகம் இந்த வேறுபாடுகளை தாண்டி மதம் மற்றும் சமூக நல் இணக்கம் நம்மத்தில் காணப்படும் வேறொரு மதமாக இருக்கலாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வேறொரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் வேறொரு சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் வேறொரு கலாச்சாரம் பழக்க வழக்கங்களை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களோடு கூட நமக்கு ஒரு நல் இணக்கம் இருக்க வேண்டும் இந்த மதம் மற்றும் சமூக நல் இணக்கம் பேணி காக்கப்பட சமூக நீதி சமத்துவம் நம்ம தேசத்தில் ஓங்கி வளரும் இனத்தாலோ மதத்தாலோ மொழியினாலோ பொருளாதார நிலையினாலோ வேறுபட்டு காணப்படக்கூடாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீதி பணக்காரங்களுக்கு ஒரு நீதி ஏழைகளுக்கு ஒரு நீதி ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விதமான நீதி எல்லாருக்கும் சமத்துவம் எல்லாருக்கும் ஒரே விதமான மருத்துவம் எல்லாருக்கும் ஒரே விதமான கல்வி சேவைகள் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் பணக்காரங்களுக்கு ஒரு நல்ல கல்வி ஏழைகளுக்கு மோசமான கல்வி என்று இருக்கக்கூடாது இல்லை இந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று இருக்கக்கூடாது நமக்குள்ளேயும் ஒரு நல்ல இணக்கம் இருக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இந்த குறிப்புக்காக நம்ம எல்லாரும் பாரத்தோடு கூட ஜெபிப்போம் சிஸ்டர் ஆனந்தி இந்த குறிப்புக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாருக்குள்ள மதம் சமூக வேறுபாடு இல்லாத ஒரு நல்ல இணக்கம் காணப்பட ஜெபிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலை வேலைக்காக இந்த ஜப வேலைக்காக கூடுகைக்காக நன்றி தகப்பனே ஏசப்பா எங்கள் தேசத்துக்காக வருகிறோம் தகப்பனே அப்பா எங்கள் தேசத்தில் மதம் மற்றும் அப்பா நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் காணப்படணும் தகப்பனே ஏசப்பா வேற்றுமையில் ஒற்றுமை காணப்படணும் தகப்பனே ஏசப்பா அப்பா எந்த விதத்திலையும் ஆண்டவரே ஏசப்பா அந்த பிரிவினை கொண்டு வருகிற அந்த மதவாத சக்திகளை அப்பா இயேசுவே நீங்கள் அடக்கி போடுங்க உம்முடைய நாமத்தினாலே அடக்கி போடுவீராக ஆண்டவர் ஏசப்பா அப்பா ஒரு சமத்துவம் ஓங்கி வளரணும் எங்கள் தேசத்தில் சமூக நீதி வளரணும் தகப்பனேசப்பா அப்ப யாருக்கும் எந்த ஆண்டவரை பிரிவுகள் இருக்கக்கூடாது தகப்பனேசப்பா எல்லாரும் ஆண்டவரை ஒற்றுமையாகவும் ஆண்டவரே ஏசப்பா சந்தோஷமாகவும் சமாதானம் வாழ கிருபை பாராட்டுவீராக ஆண்டவரே ஏசப்பா எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்க மத நூல்கள் கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்கலாம் ஆனால் நம்ம நாட்டுக்கு என்று சொல்லி நம்ம அரசுக்கு என்று சொல்லி ஒரு அரசியல் சாசனம் இருக்குது அந்த நாட்களில் நம்முடைய தேச பிதாக்கள் குறிப்பாக அம்பேத்கர் அவங்க அண்ணல் அம்பேத்கர் அவங்க தலைமையில் அவங்கெல்லாம் சேர்ந்து அரசியல் சாசனம் ஏற்றியிருக்கிறாங்க அந்த அரசியல் சாசனம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள் நடைமுறைகள் தொடர்ந்து நம்ம தேசத்தில் பேணி காப்பாற்றப்பட வேண்டும் எந்த ஒரு சமூகமும் தங்களுக்கு சாதகமாக அந்த அரசியல் சாசனத்தை மாற்றாதபடிக்கு நம்ம தேசத்தினுடைய அரசியல் சாசனம் பேணி காக்கப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம் நம்ம அதில் இருக்கிற பிரதர் சாம்சன் இந்த அரசியல் சாசனம் காக்கப்படும்படியாக ஜெபிப்பார் ஜெபிப்போம் இயேசுவே அன்பின் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே
இந்த வேளையிலும் ஆண்டவரே சொல்லப்பட்ட குறிப்புக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே ஆண்டவரே அரசியல் சாசனம் ஆண்டவரே அப்பா ஒன்றாக இணைக்கப்பட தேவனே உதவி செய்யப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அதில் எந்த ஒரு மாற்றம் வராதபடிக்கு கர்த்தாவே தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீரே வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே அவரவருக்குரியபடி ஆண்டவரே அந்த சாசனத்தை மாற்றாதபடிக்கு கர்த்தாவே அந்த அவர் அரசியல் சாசனம் அன்பு எப்படி ஆண்டவரே எழுதப்பட்டிருக்கிறதோ அதை ஆண்டவரே அப்படியே நடத்த தேவன் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்தரல வேண்டும் என்று செபிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய நாட்டினுடைய தனிச்சிறப்பே நமது நாட்டினுடைய பன்முகைத்தன்மை, வேற்றுமையில் ஒற்றுமை. அநேக நாடுகள் ஒன்றாக பிரியமானவர்களே, சுதந்திரம் இந்தியாவுக்கு சுதந்திரம் என்று சொல்லும்போது ஒரு நாடு இந்தியா என்று இருந்ததில்லை. அநேக நாடுகள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த நவ இந்தியாவாக உருவாகியிருக்கிறோம். நம்மெல்லாம் இந்தியர்கள் என்பது பெருமை. இந்தியாவை நேசிக்கிறோம், இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த இந்தியர்கள் மத்தியில் வேறுபட்ட மதங்கள் உண்டு, கலாச்சாரங்கள் உண்டு, மொழிகள் உண்டு, பழக்க வழக்கங்கள் உண்டு, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறுபடும். ஒரு மாநிலத்துக்குள்ளேயே பல விதமான வட்டாரங்கள் இருக்குது. தமிழ்நாடு என்று சொன்னாலே, தமிழ் என்று சொன்னாலே சென்னை தமிழ் வேறு மாதிரி இருக்குது, கொங்கு தமிழ் வேறு, பாண்டிய தமிழ் வேறு. இப்படி தமிழ்லேயே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஒரு இடத்துல வாம்பாங்க, ஒரு இடத்துல வாங்கங்கிறாங்க, ஒரு இடத்துல வாங்கங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அதனுடைய அழகு. வா வாங்க வாங்கங்க. பிரியமானவர்களே, இந்த பன்முகத்தன்மை காக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம ஒற்றுமையினுடைய அடையாளம். எல்லோரும் ஒரே மாதிரி வாங்க வாங்கன்னு சொல்லணும், இல்லை வாங்க அங்கே தான் சொல்லணும். வான்னு சொன்னால் கையை வெட்டிடுவேன் காலை வெட்டிடுவேன் இருக்கக்கூடாது. வான்னு சொல்கிறவங்க வான்னு சொல்லுவாங்க, வாங்கன்னு சொல்கிறவங்க வாங்கம்பாங்க, வாங்கங்கிறவங்க வாங்கங்கம்பாங்க. ஒருத்தர் அங்கே போகணும்பாங்க, ஒருத்தர் அங்கிட்டு போகணும்பாங்க. ஆக நீ அங்கிட்டுன்னு சொன்னால் தப்பு அங்கு அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் போட முடியாது. நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளலாம். அதே வேளையில் நம்ம தேசத்தினுடைய பன்முகத்தன்மை எல்லா விதத்திலேயும் காக்கப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் தேவி ஜெபிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். துதிக்கிறோமே 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 துதிக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த வேளையிலும் சுவாமி அப்பா எங்கள் நாட்டின் ராஜா பன்முகத்தன்மை காக்கும்படியாக நாங்கள் நம்முடைய பாதத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி அப்பா. எங்கள் இந்திய தேசம் ராஜா வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாக திகழ்கிறதே சுவாமி. அந்த பெருமைக்காக அந்த சிறப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அப்பா. ஒருபோதும் ராஜா அந்த சிறப்பு அழிந்து விடாத படிக்க ராஜா இனவெறியை உண்டாக்குகிற எல்லா விதமான அசுத்த கிரியைகளையும் அகற்றி போடுங்க சுவாமி அப்பா. எப்பொழுதும் ராஜா எங்களுடைய ராஜா ஆண்டவரே வேற்றுமையில் ஒற்றுமையை காண உதவி செய்யுங்க ராஜா. மனித எல்லாரிடத்துல ராஜா உம்முடைய அன்பு நிறைந்திருக்கட்டும் சுவாமி, உம்முடைய அன்பு நிறைந்திருக்கட்டும் சுவாமி அப்பா. ஒருபோது இந்த சிறப்பு குன்றி விடாத படிக்க ராஜா எதிரிகளின் சத்துருக்களின் கிரியைகளை ராஜா நீ அழித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்க தேசத்தின் சிறப்பு ராஜா காக்கப்பட வேண்டும் சுவாமி அப்பா. ஆண்டவரே எங்க நாடு ராஜா அனைத்து நாடுகளும் சிறப்பாக திகழ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. இந்த சிறப்புக்காக இதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா அப்பா. ஒருபோது இந்த பன்முகத்தன்மை சிதறி விடாத படிக்க ராஜா ஒவ்வொரு நிமிடமும் ராஜா ஒவ்வொரு மக்களும் ராஜா காக்க வேண்டுமா ஆண்டவரே. அதற்கு ராஜா பாடுபட உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போற நம்முடைய கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த குறிப்புகளுக்காக தொடர்ந்து உங்களுடைய தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போதும் நம்முடைய தியான வேளைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை இன்றும் உள்ளது. இந்த இரண்டாவது நாள் தியான வேளைக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சிறப்பு ஜப தியான நாட்களிலே நம்முடைய பாரத தேசத்துக்காக நாம் ஜெபிக்க, ஜபத்தை குறித்து கூடுதலாக தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
ஒன்றாந்தேதி மாதப்பிறப்பு ஆராதனையில் அது உண்டாகும். இட் ஷால் பிகம் டு யூ, இட் ஷால் பி டு யூ, அது உனக்கு உண்டாகும் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவின் அருள் வாக்கை கொடுத்து நம்ம தியானித்து நம்ம எது கேட்குறோமோ அது நமக்கு உண்டாகும். எப்படி உண்டாகும்? தேவனுடைய விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் தேவனிடத்தில் என்றல்ல, தேவனுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் அறிந்து கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் நம்முடைய ஜபத்துக்கு செவி கொடுக்க கூட மாட்டார். தேவ சித்தம் அறிந்து கேட்க வேண்டும். நம்ம எதை கேட்கிறோமோ அதை செய்வார். எதை அதை இடையிலே குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவர் அதை கொடுக்கிறார், பிதா மகிமைப்படுகிறார். நம்ம தேவனுடைய விசுவாசத்தோடு கேட்குறோம், தேவ சித்தம் அறிந்து கேட்கிறோம், பிதாவின் நாம மகிமைக்கென்று கேட்கிறோம். அப்போ கண்டிப்பாக அவர் கொடுப்பார். தேவ சித்தத்தின்படி பிதாவின் நாம மகிமைக்காக நம்ம கேட்குற ஒன்று அவர் கொடுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்க வேண்டும். அவ்வளோ நம்ம கைக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அவங்க அனுப்பிட்டாங்க, டிரான்சிட்டில் இருக்கு, அவங்க கொடுப்பாங்க, பேக் பண்ணி வச்சுருக்காங்க, அனுப்பிடுவாங்க. அவர் கண்டிப்பாக கொடுப்பார். எப்போ அது கிடைக்கணுமோ அப்போ கிடைக்கும். அவருடைய சித்தம் அறிந்து அவருடைய நாம மகிமைக்காக நம்ம கேட்டு அவர் கொடுக்காமல் இருப்பாரா? இது எளிமையான ஒரு உண்மை. அதனால் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும். அதே வேளையில் நம்முடைய இருதயம் அவருக்கு நேராக சீராக இருக்க வேண்டும். கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம் இதை வச்சுட்டு நம்ம கேட்டால் அது நடக்காது. அது உனக்கு உண்டாகும். நீ கேட்கிறது உனக்கு உண்டாகும். இட் ஷால் பிகம் டு யூ அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஜபத்தை பற்றி அவர் சொன்ன மூன்று உவமைகள் லூக்காவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மூன்று உவமைகள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மூன்று உவமைகளையும் லூக்கா பதிவு செய்கிறார். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், ஜபத்தில் மிக முக்கியமான ஒன்று மற்றவர்களுக்காக நம்மை தாழ்த்தி வருந்தி பாதி ராத்திரி என்று கூட பார்க்காமல் தூக்கத்தை விட்டு எழுந்து நம்ம ஜபிக்கிற ஒரு ஜபம், பரிந்துரை ஜபம். இன்றைக்கு இன்னொரு உவமையை பார்க்குறோம். அது லூக்கா 18:1-8 இருக்குது. லூக்கா 18:1-8 என்ன சொல்கிறாரு? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இந்த உவமை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். வாசிப்பார் 2 ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அங்கே ஒரு சிநேகிதன், இங்கே பட்டணத்து ஒரு நியாயாதிபதி, அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவன். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அங்கே ஒரு மனுஷனை பார்த்தோம், ஒரு வழிபோக்கனுக்காக பரிந்து பேசின ஒரு மனுஷன். இங்கே ஒரு விதவையை வைத்து ஆரம்பிக்கிறான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், அந்த நியாயாதிபதியினிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அங்கே எதற்காக அவன் போய் சிநேகிதன்ட்ட ரொட்டி கேட்குறான். ஒரு வழிப்போக்கனாய் வந்த ஒருவனுக்கு, அவனையும் சிநேகிதனாக ஏற்றுக்கொண்டு வழிப்போக்கனாக வந்த ஒருவனுக்கு, இங்கே இந்த விதவை தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக. அவர் நியாயத்துக்கு ஜெயங்கொள் பண்ணுகிற தேவன், அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார். ஆனால்
நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நியாயம் கிடைக்கும்படியாக அவர் நியாயத்துக்கும் கீழாக தம்மை தாழ்த்தினார். அவர் நியாயத்துக்கும் கீழாக தம்மை தாழ்த்தினார். இப்போ அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் தனக்கு நியாயம் கிடைக்கும்படிக்கு அவள் போய் விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அவன் ஒரு தேவ பக்தி இல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். அந்த நியாயாதிபதி அவனுக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு மனம் இல்லை. அவன் தேவனுக்கு பயப்படுகிறதும் இல்லை, மனுஷரை மதிக்கிறதும் இல்லை. அவனை அந்த ஏழை விதவையை மதிக்கப் போகிறான் இல்லை. இவளும் அநியாயத்துக்காக போராடல, தனக்கு நியாயம் கிடைக்கணும், தன்னுடைய நியாயத்துக்காக அவள் கேட்கிறாள். பிரியமானவர், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். திரும்ப 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 விடாமல் கேட்குறான். இந்த ஓமே இயேசு சொன்னதற்கு நோக்கமே சோர்ந்து போகாமல் விடாப்பிடியாக இடைவிடாமல். அதில் ஒரு கேப் விட்டுறக்கூடாது, இடையில் சோர்ந்து போயிடக்கூடாது. இடைவிடாமல், இடைவிடாமல் என்றால் 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்ற நியாயமான ஒரு கேள்வி வருது. 24 மணி நேரம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க முடியுமா என்ற ஒரு நியாயமான கேள்வி வருகிறது. இடைவிடாமல் என்றால் நேற்று காலையில் ஜெபித்தோம், இன்று காலையில் ஜெபித்தோம், நாளை காலையிலேயே அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். நாளை காலை மாத்திரமல்ல, மறுநாள் அதற்கு அடுத்த நாள் எனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் இடைவிடாமல் நான் ஜெபிப்பேன். அவரை நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன். அவர் எனக்கு நியாயம் செய்யும் மட்டுமாக அவரை நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன். அவரை அலட்டி கொண்டே இருப்பேன். அதான் இடைவிடாமல். ஒரு ரெண்டு மூணு நாள் ஜெபிச்சு பார்த்துட்டு அவனும் நடக்கிற மாதிரி இல்லை, ஒரு இடை விட்டுட்டு இன்னும் பிரச்சனை அதிகமாக வர வழியில் சரி ஜெபம் பண்ணுவோமே அப்படின்னு ஜெபம் பண்ணாமே டெய்லி காலையிலையும் மாலையிலையும் அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேன் இடைவிடாமல். அந்த காரியத்துக்காக மூன்று நாள் மூன்று வேளை ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன் இடைவிடாமல். அதில் சீஸ் ஆகிடக்கூடாது, அதில் ஒரு ஸ்டாப் ஓவர் வந்துடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த ஸ்டாப் ஓவருக்கு காரணம் சோர்வு. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், அவர் அலட்டணும். அதுக்காக தான் அவர் இந்த உதாரணமே சொல்கிறார். அவன் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கப்பா. அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே அவன் அநீதி உள்ளவன், மனுஷரை மதியாதவன். இவர் நீதி உள்ளவர், நம்மை நேசிக்கிறவர். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய நைட் அண்ட் டே, இடைவிடாமல், கேப் விடாமல், விதவுட் சீசிங், நைட் அண்ட் டே கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசு நாமத்தில் சொல்கிறேன், இப்போ இதை கேட்டுட்ருக்கேன். நீங்கள் யார்? சோசன் ஜெனரேஷன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டீர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய அருமையான பிள்ளைகள். அவரால் தெரிந்து பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து, சில வேளைகளில் அந்த வேளை வருவதற்காக அவர் பொறுமையோடு காத்திருக்கிறார்.
காலத்துக்கு முந்தி அதை செய்திடக்கூடாது. எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? செய்யாமல் இருப்பாரா? செய்யாமல் இருப்பாரா? நீங்கள் எப்படி கேட்குறீங்க? அவருடைய சித்தத்தின்படி கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியுது தேவ சித்தம். இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜபிப்பது தேவ சித்தம். ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொண்டீங்க, இது தேவ சித்தம் என்று அறிந்து கொண்டீங்க. உங்களுடைய நோக்கமும் இதை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை விட, நான் விரும்புவதை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை விட, இதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு இதனுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நான் ஆராதிக்கிற தேவனுக்கு அது மகிமை. உங்களுடைய எண்ணம் சரியாக இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் கண்டிப்பாக தருவார் அப்படிங்கிற விசுவாசம் இருக்கு. எதை கேட்டாலும் அதை தருவார், அது எதுவாக இருந்தாலும் சரி. கேட்பது தேவ சித்தமானால் அதை கண்டிப்பாக கொடுப்பார். பிரியமானவர்களே, இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த தேவன் ஒரு வேளை தாமதித்தாலும், இனி தாமதிப்பது இல்லை, அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அநியாயம் மேற்கொள்ள விடுவாரா? அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் கூடுதலாக தேவ நாம மகிமைப்படும்படி நியாயம் எடுபட்டு போயிற்று. அநியாயமாக அவர் மேல் தீர்ப்பு செய்தார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள், கள்ளர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டார், காவலுக்கு விலக்கி காக்கப்பட்டார், ரிமாண்ட் பண்ணாமலே எக்ஸிக்யூஷன் கூட்டு போயிட்டாங்க. சட்டப்படி குற்றம், அவர் சிறையில் வைக்கப்படவே இல்லை, நேரடியாக கொலைக்களத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்லேருந்து டைரக்டாக கேலோஸ் கிராஸ். அநியாயம். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், என்னை நீதிமான் ஆக்குகிறவர் எனக்கு சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பீட்டர் என்றும் பால் என்றும் சைமன் என்றும் எத்தனையோ பேர் வைக்கிறாங்க, எத்தனை பேர் பிலாத்துன்னு வைக்கிறாங்க. வைத்திருக்கலாம், யாருடைய பேர் பெருமைப்பட்டிருக்கு? அநியாயமாக நியாய தீர்ப்பு செய்து ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவருக்கு நீதி சார், நியாயத்துக்கு கீழாக தன்னை தாழ்த்தின் அவருக்கு நீதி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த உவமையில் ஆண்டவர் நமக்கு ஒன்று சொல்லித்தார். முதலாவது பார்த்தோம், இன்டர்செசரி ப்ரேயர், நேட் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கும்போது இது இம்பார்ச்சுனேட் ப்ரேயர் அப்படின்னு நான் சொல்ல, இம்பார்ச்சுனேட். இம்பார்ச்சுனேட் என்று சொன்னால் விடாப்பிடியாக ஜபிக்கிற ஜபம், சோர்ந்து போகாமல். அதுவும் நம்முடைய விசுவாசத்தினுடைய ஒரு அடையாளம் தான். நான் விசுவாசிக்கிறேன், அதனால் ஜபிக்கிறேன். கண்டிப்பாக அவர் செய்வார் என்று அறிந்திருக்கிறேன். யார்கிட்ட போகிறேன்? எனக்கு நியாயம் செய்யக்கூடிய ஒரு அதிபதிகிட்ட போகிறேன். அவர் தான் செய்ய முடியும். யார்கிட்டயும் இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கல. அவன் அநியாயக்காரனாக இருக்கலாம், மனுஷரை மதியாதவனாக இருக்கலாம், தேவ பயம் இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் அவன் நியாயாதிபதி. அவன் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று போகிறேன். பிரியமானவர்களே, அதிலும் பெரியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நியாயமுள்ள நியாயாதிபதி, அவர்தில் அநியாயம் கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்?
தைரியமாகட்டுப்போம். தைரியமாக போகும்போது சோர்ந்து போகாமல் நம்ம ஜபிக்க வேண்டும். மன தளர விடாதீங்க. இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு நடக்கலை, 50 வருஷம் கழித்து நடக்கும். எப்போ நடக்கணுமோ அப்போ நடக்கும். அதனால தான் அடுத்த வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார், கண்டிப்பாக நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அதனால்தான் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நாள் இன்றைக்கி தான் செய்யணும். தாமதித்தாலும் அது வரும். குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அது தாமதிப்போது போல் காணப்படுகிறது. தாமதித்தாலும் அது வரும். அது பொய் சொல்லாது. உங்களுக்காக கர்த்தர் செய்ய வேண்டிய நியாயமான தீர்ப்பு கண்டிப்பாக வரும். தம்பி தங்கச்சி கண்டிப்பாக வரும். சிஸ்டர் பிரதர் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். நீங்கள் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சன், அவருடைய பிள்ளை. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? அது நீங்கள் எப்படி கேட்குறீங்க? நியாயம் செய்யும்படியாக தான் கேட்குறீங்க, அநியாயத்தை கேட்கல. அதுவும் எப்படி கேட்குறீங்க? தேவ சித்தத்தை அறிந்து தேவநாம மகிமைக்கண்டு. அது உங்களுக்கு நடக்கும்போது தேவநாம மகிமைப்படும். உங்களுடைய உறவுகள், உடன் பணி செய்கிறவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், பா வணங்குற தேவன் பெரிய தேவன்ப்பா, கடவுள் கடவுள் நம்பினா கடவுள் செஞ்சுட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவார். கண்டிப்பாக வரும். தரிசனம் குறித்த நாளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அது வரும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் அது வரும். ஆனால் இனி அது தாமதிப்பதில்லை. இனி அது தாமதிப்பதில்லை என்றால் அந்த குறித்த நேரத்துக்கு பிறகு ஒரு செகண்டு கூட அது லேட் ஆகாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை, நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு செகண்டு கூட டிலே ஆகாது. தாமதிப்பதில்லை. தாமதித்தாலும் அது வரும். இனி அது தாமதிப்பதில்லை. அந்த குறித்த நேரத்துக்கு மேலே அது எந்த காரணத்திலும் டிலே ஆகாது. பிரியமானவர்களே, காணாவூர் கல்யாணத்தில் மரியாதை இயேசு இடத்தில் வந்து கேட்கிறார், இன்னும் என் வேலை வரவில்லை அப்படிங்கிறார். இன்னும் வேலை வரல, அதனால அவர் அந்த அற்புதத்தை செய்ய முடியலை. இன்னும் என் வேலை வரவில்லைங்கிறார். ஒரு சில நிமிடங்கள் கழித்து வேலைக்காரர்களிடத்தில் அந்த தண்ணீரை முண்டு ஊற்றுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இடையில் என்ன நடந்து விட்டது? அந்த வேலை வந்து விட்டது. போன செகண்ட் வரைக்கும் அந்த வேலை வரலை, இந்த செகண்ட் அந்த வேலை வந்துருச்சு, அந்த டைம் வந்துருச்சு. நம்ம காத்திருக்கிறோம். காத்திருக்கிறோம் என்றால் அமைதியாக இருக்கிறோம் என்றால் விடாப்படி அவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசாயில் வாசிக்கிறோம், தமக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார். நாம் அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறோம், நமக்காக அவர் காத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. ஜெபத்தில் அதேரியப்படாதீங்க. சீக்கிரத்திலே வரும். சீக்கிரத்திலே என்று சொன்னால் எப்போது வர வேண்டுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக வரும். அதுதான் சீக்கிரம். தாமதித்து வராது, லேட்டாகாது. நம்முடைய நலன் கருதி அது முன்பாகவும் வராது. நம்முடைய நலன் கருதி முன்பாகவும் வராது. பிரியமானவர்களே, இப்போ ஒருவருக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வரணும். 2 லட்சம் ரூபா வரணும். அது ஒருவேளை அவருடைய திருமண காலத்தில் அது வருமையானார், இல்லை மகளுடைய திருமண நேரத்தில் அது வருமானார். மகளுடைய திருமணத்துக்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அவர் அவசரப்படுறாரு,
ஏ வராதா வராதா இங்கே ஓடி போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்க்குறாரு. சரி ஒரு அவசரப்பட்ட மாதிரி சீக்கிரமாக வந்துடுச்சு. ஏ டாம் டோம்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் குடும்பத்தை ஹோட்டலுக்கு கூட்டு போனார், துணி வாங்கினார், பழைய பைக் கொடுத்த ஒரு பைக் வாங்கினார், படப்படணும் அந்த காசு செலவழிச்சிட்டார். இன்றைக்கு அதற்கான தேவை வரும்போது மீண்டுமாக அவர் கையில் காசு இல்லாமல் இருக்கு. பாண்டவர் எப்போ கொடுப்பார், எந்த நேரத்தில் அது பயன்படுமோ, எந்த நேரத்தில் கிடைத்தால் அதுக்கு நமக்கு நல்லமாக இருக்குமோ அந்த நேரத்தில் தான் அவர் கொடுப்பார், முன்னால் கொடுக்க மாட்டார். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஜபம் பண்ணும்போது சோர்ந்து போகாதிருங்க. அப்போ நேற்று ரெண்டு அஞ்சு நிமிஷம் முன்னால் சொல்கிறாரு இன்னும் என் வேலை வரலை அப்படிங்கிறார். அதுக்குள்ளே அவருடைய வேலை வந்துடுச்சு, அவர் அந்த தண்ணியை கொண்டு வர சொல்கிறாரு, தண்ணியை மொண்டு கொடுக்க சொல்கிறாரு, திராட்சரசம் ஆகுது, தன்னுடைய முதல் அற்புதத்தை நடத்துகிறார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆயிலும் அவர் வரும்போது பூமியிலே விசுவாசிகளே இருக்க மாட்டார், விசுவாசிகளெல்லாம் அதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுவார். அன்றைக்கு கைவிடப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களா, வேறு மதத்தை சேர்ந்தவர்களா, இல்லாவற்றால் இறை நம்பிக்கை இல்லாதவர்களா என்று அல்ல. அநேக மதவாதிகள் இருப்பார்கள், கிறிஸ்தவத்திலும் கைவிடப்பட்டவர்கள் இருப்பார்கள், பிற மதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்வார் என்ற நம்பிக்கைறார். இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆழமான கருத்தை நான் பார்க்கிறேன். அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அவர் வரும்போது பூமியில் இருக்க மாட்டார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு நினைக்கிறவங்க அவர் வரும்போது பூமியில் இருக்க மாட்டார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பார். அப்போ பூமியில் இருக்கிறவள் யார், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் என்று நினைக்க இயலாதவர். இந்த காலவெளியில் தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அது உங்களுக்கு உண்டாகும், அது உங்களுக்கு உண்டாகும். இட் ஷால் பிகம் டு யூ, இட் ஷால் பி டு யூ, அது உங்களுக்கு உண்டாகும். எது நீங்கள் கேட்டது, எதை கேட்டேன், கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யும்படி கேட்டேன், அநியாயம் மேற்கொள்ளக்கூடாது என்று கேட்டேன், அது உண்டாகும். நீங்கள் மாத்திரம் ஜபத்தில் சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு கூட அது கிடைக்கும். மட்டுமாக கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். நம்ம நேற்று பார்த்தோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டுக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த அருமையான ஓமையுடைய நோக்கமே சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ணும்படிக்கு. கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக, எந்த விதத்திலேயும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, மீண்டுமாக நினைப்பூட்டுகிறேன், நம்முடைய தேசத்துக்காக பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு, நம்ம நாடு எல்லாவற்றிலும் இறை ஆசீர்வாதம் பெற்று விளங்க வேண்டும். நம்ம நாட்டுக்காக ஜெபிங்க, தலைவர்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் நல்ல ஜெபத்தை கேட்கிறவன். முதலாவது பார்த்தோம், ஒரு பரிந்து பேசுகிற ஜெபம், இன்டர்சசரி ப்ரேயர். இன்றைக்கு பார்த்தோம், இம்பார்ச்சுனேட் ப்ரேயர், விடாபடியான ஒரு ஜெபம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபிப்போமா. எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேலைக்காக நாங்கள்மே நன்றியோடு 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 நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறேன். விடாபிடியாக
உறுதியாக ஜெபத்திலே தரித்திருக்க மாலுள்ள ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். ஷாலோம் அலைக்கும்.